Welcome to SRN Video. Central Government வந்து Hindi Correspondence Course நடத்துகிறாங்க. Certificate Course, Diploma Course, Advanced Diploma Course மூணுது நடத்துகிறாங்க. ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலான் இருக்கேன். ஸோ Department of Correspondence Course, Central Hindi Directorate வந்து Certificate Course in Hindi, Diploma Course in Hindi, Advanced Diploma Course in Hindi மூணு கோர்ஸ் நடத்துகிறாங்க. இது 1 year கோர்ஸ். இப்போ இதில் வந்து நீங்கள் தமிழ் மீடியம் வேணால் தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கிலீஷ், மலையாளம், பெங்கால், எந்த மீடியம் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 50 ருபீஸ்க்கு போஸ்டல் ஆர்டர் இல்லைனா டிடி எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்துடும். ஒரு புக்கு, அட்மிஷன் கார்டு, பயிற்சித்தாள், அப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபார்ம், இதெல்லாமே உங்களுக்கு கொரியரில் வந்துடும். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பயிற்சித்தாள் தருவாங்க. இப்போ பயிற்சித்தாள் 1லேருந்து 4 வரைக்கும் அக்டோபர் 31க்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிடணும். அதே போல் பயிற்சித்தாள் 5லேருந்து 8 வந்து நவம்பர் 30க்குள்ளேயும் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். பயிற்சித்தாள் 9லேருந்து 12 வந்து டிசம்பர் 31க்குள்ளேயும் நீங்கள் அனுப்பணும். பயிற்சித்தாள் 13லேருந்து 16 வந்து ஜனவரி 31க்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணி ஆன்சர் ஃபில் பண்ணி அனுப்பணும். பயிற்சித்தாள் 17லேருந்து 20 வரைக்கும் உள்ள அந்த லாஸ்ட் பயிற்சித்தாளை வந்து பிப்ரவரி 28 தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். ஸோ அந்த புக்கில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் நல்லா டீட்டெயிலாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு அந்த பயிற்சித்தாளில் வந்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆன்சர் ஃபில் பண்ணி அனுப்பணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து எந்த அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கரஸ்பாண்டன் கோர்ஸ், சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, வெஸ்ட் பிளாக் 7, ராமகிருஷ்ணபுரம், நியூ டெல்லி 110066, இந்தியா. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். கூகுளில் சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் அட்ரஸ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து மெனுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுறது வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி இந்த நியூ டெல்லி அட்ரஸ்க்கு அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு புக்கு, அந்த பயிற்சித்தாள் மெட்டீரியலும் வரும். அந்த பயிற்சித்தாளில் வந்து அவங்க எந்த டேட் சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். அதோட உங்களுக்கு அட்மிஷன் கார்டும், எல்லோ கலரில் அட்மிஷன் கார்டும் போட்டு அனுப்புவாங்க. அப்புறம் பயிற்சித்தாளோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபார்மும் அனுப்புவாங்க. அதை வந்து பிப்ரவரி 28க்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். உங்களுக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் வேணும், உங்களோட நேம், சிக்னேச்சர், உங்கள் ஃபோட்டோ எல்லாமே ஒட்டி டிடி எடுத்து அனுப்புகிற மாதிரி அதில் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸுக்கு வந்து 50 ருபீஸ் தான், மொத்தமான ஃபீஸே 50 ருபீஸ் தான். இதுக்கு வந்து நீங்கள் போஸ்டல் ஆர்டர் எடுத்தும் அனுப்பலாம், இல்லை டிடி எடுத்தும் அனுப்பலாம். உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு புக்கு கொடுக்குறாங்க 50 ருபீஸ்க்கு. சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸுக்கு வந்து ஃபீஸ் வந்து 50 ருபீஸ் தான். அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸுக்கு வந்து ஃபீஸ் வந்து 200 ருபீஸ். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபார்மோட உங்களுக்கு 20 ருபீஸ் ஏதோ டிடி எடுத்து அனுப்பிச்சுறாங்க, அதை பார்த்துக்கோங்க. புக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. சர்டிஃபிகேட் கோர்ஸ் புக்கு பேசிக்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 230 பேஜஸ் இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த புக்கு. 1 இயர் கோர்ஸ், நீங்கள் நல்லா சூப்பராக ஹிந்தி கற்றுக்கலாம். ஸோ நீங்களே அப்ளை பண்ணுங்கள். போஸ்டல் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காப்பி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அட்மிஷன் கார்டில் எந்த இயர் நீங்கள் பண்ணுறீங்க அதை மென்ஷன் பண்ணிப்பாங்க. உங்களோட அட்மிஷன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அட்ரஸையும் ஒட்டி அனுப்பியிருப்பாங்க. புக்கு வந்து நல்லா ஒர்த்தாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து பயிற்சித்தாளோடு சேர்த்து எக்ஸாமினேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் அதை ஃபில் பண்ணி அனுப்புங்க. பயிற்சித்தாளை எந்த டேட் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ளே அனுப்புங்க. 1 இயருக்கு அப்புறம் மே, ஜூன் அந்த மந்தில் எக்ஸாம் நடக்கும். இப்போ உங்களுக்கு இங்கே சென்டர் போடுவாங்க. நீங்கள் பயிற்சித்தாள் அனுப்புகிறத வந்து இன்டர்னல் மார்க்காக வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் நீங்கள் சென்ட்ரலில் போய் எழுதுறது எக்ஸ்டர்னல் மார்க்காக கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் பயிற்சித்தாள் கண்டிப்பாக அனுப்பணும். பயிற்சித்தாள் அனுப்பாமல் நீங்கள் மெயின் எக்ஸாம் மட்டும் போய் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயில்னு தான் போடுவாங்க. அதனால் பயிற்சித்தாளையும் ஃபில் பண்ணி அனுப்புங்க, அதை இன்டர்னல் மார்க்காக வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து எக்ஸாம் சென்ட்ரல் போடுவாங்க, அதில் போய் எழுதுங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லானது பண்ணுறாங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.